காலை வணக்கம். உள் சண்டைகள் நெகேமியா 5வது அதிகாரம். கடந்த சில நாட்களாக நம்முடைய குறிக்கோள்களை சிதைக்க, மனசோர்வடைய, விரக்தியடைய செய்வதற்கு சத்ரு பல தந்திரமான காரியங்களை கையாளுகிறான் என்பதை பார்த்து வருகிறோம். அதை போன்ற சத்ருவின் மற்றொரு தந்திரமான காரியத்தை நாம் பார்க்கலாம். நெகேமியா வெளிப்புற சக்திகள் அதன் தாக்குதலையும் வெற்றிகரமாக கையாண்டார். ஆனால் இப்போது அவர் தனது சொந்த அணியிலுள்ள ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில பகுதிகளை மீட்டெடுப்பதற்கான உங்கள் போராட்டத்தில் நீங்கள் இதை அனுபவிக்கலாம். உங்களுக்கு வேலை செய்பவர்களுடன், ஒருவேளை மற்ற சகோதர சகோதரிகளிடமிருந்து கூட குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அழுத்தங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த பகுதியில் நாம் பார்ப்பது தொழிலாளர்கள் மற்றும் இந்த அலங்கத்தை கட்டும் தொழிலாளர்களுக்கும் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இவை நியாயமான புகார்கள். நெகேமியா அவர்களுடன் தீவிரமாகவும் வெளிப்படையாகவும் கையாளுகிறார். அவர்கள் நிலைமையை மாற்ற முடியவில்லை. ஆனால் அவர் உண்மையாக பிரச்சனையை வெளிப்படுத்துகிறார். அது வட்டி. கடன் அளித்த பணத்திற்கு வட்டி வசூலிக்கிறது. அது நம் காலத்தில் ஒரு பொதுவான நடைமுறை. யூதர்கள் மற்ற இனத்தாருடன் இதை செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் மோசே யூதர்கள் மற்ற யூதர்களுக்கு கடன் கொடுக்கும் போது அவர்களை வட்டி பெறக்கூடாது என்று கூறியிருந்தார். நெகேமியா இந்த பிரச்சனையை குறித்து அவர்களை கேட்கிற வேளையிலே வட்டி வாங்குவதை நிறுத்துமாறு வேண்டினார். வட்டி பிரச்சனையை குறித்து அவர்கள் வட்டி வாங்குவதை நிறுத்துமாறு வேண்டினார் மற்றும் அவர்களுக்கு அந்த பணத்தை திரும்பி தருவதற்கு வலியுறுத்தினார். அவர்கள் தாங்கள் அநியாயமாக ஆதாயம் செய்தவற்றை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவர்களில் எதிர்வினை ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் தவறை உணர்ந்தார்கள். அவர்கள் செய்வது தவறு என்று வேதத்திலிருந்து அவர்களுக்கு தெரிந்தது. விசுவாசிகள் குறிப்பாக மற்ற கிறிஸ்தவர்களை பயன்படுத்தி கொள்வதிலும் அவர்களின் செலவில் மற்றும் வட்டியின் மூலம் பணக்காரராக விரும்புவதிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேதம் இந்த நடைமுறையை கண்டனம் செய்கிறது. இது நல்லதொரு சாட்சியுள்ள வாழ்க்கை அல்ல என்பதை நாம் அறிகிறோம். நெகேமியா அவர்கள் மறுபடியும் இதை செய்ய மாட்டார்கள் என்று வாக்குறுதியால் ஊக்குவிக்கப்பட்டார். பேராசை பிரச்சனை என்பதை இது காட்டுகிறது. அவர் மேற்பார்வையாளர்களை எதிர்கொள்கிறார். அவர்களை கண்டித்து இது தவறு என்று சுட்டி காட்டுகிறார். நம்முடைய உறவுகளிடையே வெளிப்படையான தவறுகளை சுட்டி காட்ட ஒரு இடம் நேரம் இருப்பதை நாம் உணர வேண்டும். சில நேரங்களில் அவர்கள் செய்வது தவறு என்பதை மக்களுக்கு சுட்டி காட்டி என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவர்களுக்கு உதவ வேண்டும். நெகேமியா அதைத்தான் செய்தார். நாமும் அப்படியே செய்வோம். ஜபிப்போம். அன்புள்ள பிதாவே, நெகேமியாவைப் போல செயல்பட எங்களை வலுப்படுத்தி சொந்த வாழ்க்கையில் பேராசையை எதிர்கொள்ள எங்களுக்கு உதவும். எதை கருதுகிறோமோ அதன்படி வாழ எங்களுக்கு உதவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.